முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அனந்தா அப்படிங்கிற ஒரு புத்த துறவி ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்தீங்கன்னா மக்களிடையே ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவரோட டீச்சிங்ஸ் ஆகட்டும், அவரோட போதனைகள் ஆகட்டும், மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அனந்தா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கௌதம புத்தரோட ஒரு நேரடி சீடராக இருந்தார். கௌதம புத்தர் கூட ரொம்ப காலம் டிராவல் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்கிற அனைத்து நல்ல விஷயங்களுமே இவர்கிட்டே இருந்துச்சு. அதனால் மக்கள் எல்லாருமே இவரை நம்பி வருவாங்க, இவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே இவர் வந்து சுலபமாக அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவர் ஆசிரமம் பார்த்திங்கன்னா எப்போயுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். பல மக்கள் வருவாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கான தீர்வுகளுமே இவர்கிட்ட வந்து கேட்டுட்டு போவாங்க. அதுபோல் தான் ஒரு டைம் பார்த்திங்கன்னா அனந்தா வந்து ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வந்தார். அவர் அனந்தா கிட்ட வந்து முன்னாடி உட்காந்து இவரை வணங்கிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பித்தார். அனந்தாவுமே சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த மனிதர் சொன்னார், ஐயா நான் என்னுடைய வாழ்க்கையில் பல பேர் கூட நான் நண்பராக இருக்கேன், பல பேர் வந்து என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஆனால் என்ன பிரச்சனைனா யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் பல மக்களை நம்பிட்டேன், பல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேரை நம்பி பல விஷயங்களை நான் ஏமாந்துட்டேன். என்னால் வந்து நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கவே முடியலை. அது மட்டும் இல்லாமல் நான் வாண்டடாக பல பேர் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறேன், ஆனால் அவங்க வந்து என்னை வந்து ஒரு குப்பைக்கு நிகராக வந்து என்னை ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன், நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன், நான் மனிதர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் கேட்குறாரு. இவர் சொல்லும்போதே இவர் மனசில் இருக்கிற அந்த கஷ்டம் வந்து அனந்தாவுக்கு புரியுது. இவர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் தான், ஆனால் மற்ற மனிதர்கள் வந்து இவரை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரை வந்து யாருமே சரியாக கவனிக்கிறதில்ல, யாருமே சரியாக மதிக்கிறதில்ல. இவர் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு அந்த மரியாதை இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் அப்படிங்கிற கூட இருக்கிறவங்களுமே இவரை வந்து கைவிட்டுறாங்க பல சமயங்களில். இந்த விஷயம் எல்லாமே அனந்தாவுக்கு புரியுது. உடனே அனந்தா வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நான் வந்து உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதாவது மக்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, உனக்கான நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதை முதல்ல கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனந்தா சொல்கிறாரு. அதுக்கு அந்த மனிதருமே ரொம்ப அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே அனந்தா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார், அவர் பேர் வந்து மார்க் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உன்ன போல தான் அவருமே ரொம்ப நல்ல மனிதர், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லா பழகக்கூடிய மனிதர். ஆனால் என்னென்னா அவர் வந்து யார் கூட நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் வச்சுருந்தார். அவர் வச்சுருந்த 5 விதிமுறைகளை நான் உனக்கு சொல்கிறேன். அதாவது அவர் யார் கூட நட்பு வச்சுக்கணுனாலையும் அவங்கக்கிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். ஒருவேளை இந்த 5 கேட்டகரியில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நட்பு வச்சுக்க மாட்டார், அவங்க கூட சும்மா மேலோட்டமாக பேசிட்டு அப்படியே விட்டுருவார். இந்த 5 மனிதர்களோட குணநலங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் நல்லா கேட்டுக்க. இந்த குணநலங்கள் இருக்கிற மனிதர்கள்கிட்ட இப்படியாப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி நீ நட்பு பாராட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அனந்தா சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொதல் டைப் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது காசிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ல, மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறது, அதாவது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தவறாக பேசுகிறது, அவரை பற்றி மற்றொருத்தர்கிட்ட தவறாக பேசுகிறது, அவங்க இல்லாத சமயத்தில் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நீ நட்பு வச்சிக்கக்கூடாது. ஏன்னா அந்த மனிதர்கள் உங்கள்கிட்ட வந்து மற்றவங்கள பற்றி சொல்லுவாங்க, அதே போல தான் உன்னை வந்து மற்றவங்ககிட்ட போய் ரொம்ப தவறாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நீ வந்து நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய நேரமும் வீணாகும், மற்றவங்கக்கிட்ட உன்னுடைய மரியாதையும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டைப் ஆஃப் மனிதர்கள்கிட்ட நீ நட்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 2வது டைப் ஆஃப் மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது எது சொன்னாலுமே அதுக்கு ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா வச்சுங்களேன் அதில் இருக்கிற நல்லது சொல்லவே மாட்டாங்க, அதில் இருக்கிற தீமைகளை மட்டும் சொல்லுவாங்க. நீங்கள் இவங்கக்கிட்ட எந்த விஷயம் சொன்னாலையும் அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் உங்கள் மேலே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸை வந்து உங்களுக்கு போயிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணதை அவங்ககிட்ட சொன்னாலுமே அதை வந்து ரொம்ப சின்ன விஷயமா அதில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸை மட்டுமே ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா உன்னுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்துலையுமே பயன் தர மாட்டாங்க,
உன்னுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மனிதர்களையுமே நீ வந்து அவாய்ட் பண்ணிடு. அடுத்து வந்து மூணாவது டைப் மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனிபுலேட்டர்ஸ். இவங்க மேனிபுலேட்டர்ஸ் என்னென்ன வச்சிங்களேன், அவங்கக்கிட்ட ஒரு தனி திறமை இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா வச்சிங்களேன், உங்களை வந்து அவங்க மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக உங்கள் பிரெயினை வந்து ரீவயர் பண்ணி அவங்க நினைக்கிற அந்த விஷயத்தை உங்களை செய்ய வச்சுருவாங்க. இதனால் என்னாங்கன்னா நீங்கள் உங்களுடைய சுயமாக சிந்திக்கிற அந்த செயலவே கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சுருவீங்க. அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் தலையாட்டுற அந்த நிலைமைக்கு போயிடுவீங்க. அந்தளவுக்கு அவங்க ஒரு நல்ல மேனிபுலேட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர் கூட நீங்கள் பழகினா என்னாகுன்னா உங்களால் உங்களுடைய சுய சிந்தனையை வந்து நம்ப முடியாது. உங்களை நீங்களே சந்தேகப்படக்கூடிய அந்த அளவுக்கு போயிடும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு ஆளாயிடுவீங்க. அதனால் இந்த மேனிபுலேட்டர்ஸுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தா சொல்கிறாரு. அடுத்து இந்த நாலாவது வகை மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்லா தான் பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு பொறாமை ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு எப்படியாவது இடையூறாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் உங்கள்கூட பழகிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் கூடயே இருப்பாங்க, உங்கள் கூடயே வந்து ரொம்ப நட்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவங்க ரொம்ப பொறாமைப்படுவாங்க. இந்த பொறாமைப்படுறவங்கள நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ சறுக்கி விழுவீங்க அப்படிங்கிற அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சறுக்கி விழுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா அதை பயன்படுத்தி உங்களை வந்து கீழே விழ வச்சுருவாங்க. இது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, இந்த பொறாமைப்படுற மனிதர்களை மட்டும் கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து ஐந்தாவது வகை மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறவங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதை வச்சு ஒரு சந்தேகப்படுறது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா வச்சிங்களேன் அதுவுமே சந்தேகப்படுவாங்க. நீங்கள் ஒரு வெற்றி பெற்றுட்டிங்கனாவே உங்கள் வெற்றியில் சந்தேகப்படுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சிட்டிங்கனாலே அந்த சாதனையில் சந்தேகப்படுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு என்னாங்கன்னா அந்த குணநலன் வந்து உங்களுக்குமே கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இந்த சந்தேகம் அப்படிங்கிற புத்தி உள்ளே வந்துச்சுன்னா உங்கள் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்து வெளியில் போயிடும். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த சந்தேகங்கிற விஷயத்தை எப்பயுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தேகத்தை உண்டு பண்ணுற அந்த மனிதர்கள் கூடயுமே நீங்கள் வந்து நட்பு பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தா சொல்கிறாரு. சொல்லி முடித்ததுமே இப்போ தான் வந்து அந்த மனிதருக்கு புரியுது, நாம் வந்து இவ்வளோ நாளாக அஞ்சு குணநலன்கள் இருக்கிற அந்த மனிதர்கள் கூட மட்டும்தான் பழகியிருக்கோம். அதனால தான் நம்மளை வந்து அவங்க ஒரு டஸ்ட்பின் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அவர் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. அவர் போனது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் இருந்த பழைய நண்பர்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டார். இதுக்கப்புறம் இந்த அஞ்சு குணநலன்கள் இல்லாத மனிதர்களை பார்த்து பார்த்து பழக ஆரம்பித்தார். அவரோட பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா நாளடைவில் அவரோட வாழ்க்கையில் ஒரு அமைதியை உண்டு பண்ணிச்சு. அவருடைய வளர்ச்சிக்கு எல்லாருமே உறுதுணையாக இருந்தாங்க. அவருடைய வளர்ச்சி எல்லாருமே உறுதுணையாக இருக்கிறதுனால என்னாச்சுன்னா அவருடைய வளர்ச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியல. அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்குங்க ஆளே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊக்க மருந்தாக தான் இருந்தாங்க. அதனால் அவர் வளர்ந்துக்கிட்டே போனார். அவர் வாழ்க்கையில் அவரோட வளர்ச்சிக்கு யாருமே தடையே இல்லை, எல்லாருமே அவரோட வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் ஒரு ஊக்க மருந்தாகவும் இருந்தாங்க. அவர் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாக ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்துக்கிட்டே இருந்தார். இப்படி அவரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல குணநலங்கள்லாம் அவருக்குள்ளே வந்துருச்சு, நல்ல நண்பர்கள் கிடச்சிட்டாங்க, வாழ்க்கை ரொம்ப அமைதியாக நல்ல சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அவர் ஒரு சில வருடங்கள் கழித்து அவர் ஒரு பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருந்தார். அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா போகும்போது அவருக்கு தேவையான திங்ஸு அதாவது சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரரை பார்க்குறாரு. அந்த பிச்சைக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் தட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக உட்காண்ட்ருக்காரு. அங்கே கிராஸ் பண்ணுற மனிதர்கள் யாருமே அவரை கவனிக்கவே இல்லை, ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பக்கம் போய் அமர்ந்து அவர்கிட்ட சில வார்த்தைகள் பேசுகிறாரு, ரொம்ப கனுசரணியாக பேசுகிறாரு. அவருக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறாரு. உடனே இவர் கையில் வச்சுருந்த அந்த சாப்பாடு எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருந்த அந்த துணிகளில் நல்ல துணியாக பார்த்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே அந்த பிச்சைக்காரருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு மனிதரை சந்தித்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கார். உடனே அவர் கேட்குறாரு, எப்படிங்க நீங்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கீங்களே, என்னை வந்து யாருமே ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படி வித்தியாசமாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன். ஆனால் எப்போ நான் வந்து கௌதம புத்தரோட சீடர் இருந்தார்ல அனந்தா, அவரோட போதனைகள்லாம் கேட்டனோ அப்பத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எல்லாரையுமே சமமாக மதிக்க ஆரம்பித்தேன், நல்ல நண்பர்களை தேட ஆரம்பித்தேன். அதனால் என் வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு.
நல்லா போய்கிட்டு இருக்கும்போது என்னால் முடிஞ்ச உதவியை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பிச்சைக்காரருக்குமே மெய்சல் எடுத்து போச்சு. அடுத்து அந்த பிச்சைக்காரருமே அந்த பிச்சை தொழிலை விட்டுட்டு அவருமே ஒரு புத்த ஆசிரமத்தில் போய் ஜாயின் பண்ணி அவருமே ஒரு சீடராக மாறிடுறாரு. இது போல தாங்க, நீங்கள் நல்ல நண்பர்களை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வளர்றது மட்டும் இல்லை, உங்களை வளர்ச்சியினால் இங்கே பல பேரை வந்து நீங்கள் வளர்த்து விடலாம், பல பேரோட வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் மூல காரணமாக இந்த 5 குணநலங்கள் சொன்னால அது இருக்கிற மனிதர்கள்கிட்ட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். அதாவது முதல் குணநலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காசிப்பர்ஸ், அதாவது எப்போ பாரு புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். இரண்டாவது மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்ஸ், அதாவது எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களோ அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனிபுலேட்டர்ஸ், அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. நாலாவது பார்த்திங்கன்னா அந்த ஜெலசி பர்சன்ஸ், அதாவது ரொம்ப பொறாமை குணம் கொண்ட மனிதர்கள் இருப்பாங்களா அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து எப்போ நீங்கள் கீழே விழுவீங்க அப்படிங்கிற அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த டவுட்டர்ஸ், அதாவது எப்போவுமே ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறாங்கள அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். இவங்க எல்லாருமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலுமே எப்போவுமே ஒரு வெற்றி பாதையில் போய்கிட்டே இருக்கும். யார் நினைச்சாலையுமே அதை தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.